நான் ஜெகதீஷ் மீனா இன்னைக்கு இந்த வீடியோல நான் எதை பத்தி போட்டுருக்கேன் அப்படினா நம்மளோட ஹேர் ஃபால் ஆகக்கூடிய முடியை நம்ம எந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முடியை ஏன் நம்ம கீழ போடணும் அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் அத பத்தி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகே फ्रेंड्स நான் என்னோட ஹேர் ஃபால் ஆன முடிய நான் ஒரு நாள் நான் தூக்கி போட்டது கிடையாது நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுல இருந்து எனக்கு வந்து முடி வளர ஆரம்பிச்சிச்சு சடனா 1 இயர்ல எனக்கு பயங்கரமா முடி வளர்ந்துருச்சு எல்லாரும் எங்க வீட்ல இருக்கறவங்களே ஆச்சரியப்பட்டாங்க நீ என்னத்த சாப்பிட்டு இவளுக்கு வந்து இவ்வளவு முடி வளர்ந்துச்சு அப்படினு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி 1 இயர்ல பயங்கரமா முடி வளர்ந்துச்சு அதுக்கு அப்புறம் 9th 10th 11th 12th வரைக்கும் எனக்கு செம்ம முடி நல்ல முடி வளர்ந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து நான் காலேஜ் போனே காலேஜ் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க வந்து அடிக்கடி வந்து சொல்வாங்க முடி வந்து தலையில தான் இருக்கணும் அது வந்து கால்ல மிதிபட கூடாது அப்படி சொல்வாங்க அப்ப வந்து அவங்க முடி வந்து கீழ விழற முடி நம்ம வந்து எடுத்து ஒரு பையிலயோ இல்ல ஏதாவது கவர்ல போட்டு வை அப்படி சொல்வாங்க நான் சே எதுக்கு அப்படினு விட்டுட்டேன் அப்ப வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீ வந்து அந்த முடிய சேர்த்து வை உனக்கு ஒரு சீக்ரெட் நான் சொல்றேன் அப்படி சொன்னாங்க அந்த சீக்ரெட் வேற ஒண்ணும் இல்ல இதுதான் அந்த சீக்ரெட் இது வந்து வேற யாரோட முடியும் கிடையாது இது என்னோட சொந்த ஜவரி முடி ஆமா இது வந்து என்னோட ஹேர் ஃபால் ஆன முடி தான் வந்து இந்த ஜவரி நீங்க வந்து நம்பல அப்படினா நான் வந்து இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஜவரி வந்து எப்படி போட்டே அப்படினா நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதுல இருந்து என்னோட முடி எடுத்து வச்சிட்டு இருந்தேன் செகண்ட் இயர் 3rd இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து அது வந்து ஒரு ஜவரியா போட்டேன் ஆனா அந்த ஜவரி வந்து தொலைஞ்சு போச்சு எங்க அக்காவோட மேரேஜ்ல இருந்து ஏதோ ஃபங்க்ஷன்ல இருந்து மிஸ் ஆயிருச்சு இது வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போற டைம்ல முடி கொட்டுச்சு அந்த முடி கொட்டின முடியை நான் எடுத்து இந்த ஜவரி போட்டு வச்சிருக்கேன் இந்த ஜவரி வந்து நீங்க பாருங்க நம்ம எப்பவுமே ஜவரி வாங்கணும்னா இந்த இடத்துல மட்டும்தான் பின்னல் இருக்கும் இந்த இடத்துல பின்னிட்டு ரெண்டையும் அப்படியே வந்து விட்டு கொடுப்பாங்க ஆனா நம்ம சொந்த முடிய ஜவரி போடும்போது அது வந்து ஒவ்வொன்னையும் எடுத்து அவங்க பிரிச்சு பிரிச்சு பின்னி கொடுப்பாங்க அப்படி பின்னி கொடுக்கும்போது இப்படிதான் இருக்கும் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இத பாத்தீங்களா இந்த மாதிரி பின்னல் இருக்கா இந்த பின்னல் வந்து மேல இருந்து கீழ வரைக்கும் இருக்கும் இங்க இருந்து கீழ வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு வேணும் நான் வந்து வச்சு கட்டுறேன் ரெண்டு முடிக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க சத்தியமா தெரியாது ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சொந்த முடிதான் இன்னொன்னு நம்ம வந்து முடி வந்து ஹேர் ஃபால் ஆகும் தான் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகும் தான் கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி நினைச்சு நம்ம என்ன ஃபீல் பண்ண போறோம் ஆனா இந்த ஜவுரி வந்து நான் போடும் போது எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது நான் இது நாள் வரைக்கும் நான் இந்த முடியை ஒரு நாள் கூட நான் பின்னி பார்த்ததே கிடையாது எடுத்து அப்பப்ப எண்ணெய் தடவிட்டு இது வந்து நம்ம முடி எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் எண்ணெய் வச்சிடணும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கூட எண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அலசி காய வச்சுட்டு மறுபடியும் எண்ணெய் வச்சு பின்னி வச்சிடணும் நம்ம ஹேர் ஃபால் ஆன முடி கூட வெள்ளையாகும் கொட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வயசான முடி வந்து வெள்ளையாகும் ஆனா இந்த முடிக்கு வந்து அழிவே கிடையாது இது எத்தனை வருஷம் நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த முடி இப்படியே தான் இருக்கும் இது வந்து நம்ம இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வந்து சில பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் அம்மாங்க அவங்களுக்கு மேல பாட்டிங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இன்னும் வந்து ஜவரி வைப்பாங்க அவங்க வந்து முடி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டா வந்து நம்ம முடி வந்து எனக்கு அப்போ அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கூட நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா நம்மளோட சொந்த ஜவுரியவே வச்சு நம்ம ரொம்ப அழகா வந்து பின்னிட்டு போகலாம் நம்மளோட சொந்த ஜவுரியை வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம பின்றோமோ அன்னைக்கு வந்து நமக்கு வந்து முடி கொட்டவே கொட்டாது நீங்க வந்து ஜவுரி முடி வாங்கி வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் இப்போ மேக்சிமம் யாருமே ஜவுரி முடி வைக்கிறது இல்லை பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து முடியும் புடிங்கி நம்ம வந்து வைக்க போறது இல்லை நம்ம தலையில இருக்கிறதுக்கு அது கொடுத்து வைக்கல அது வந்து கீழே உதிருது அதை வந்து நம்ம எடுத்து ஒரு பையில போட்டு வச்சுக்கலாம் ஜவுரியை வந்து நான் இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட நான் பின்னி பார்த்ததே கிடையாது எடுத்து பார்ப்பேன் அதை வந்து இது பண்ணிட்டு வச்சிருப்பேன் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக பின்னி காட்டுறேன் இன்னொன்று வந்து நான் என்ன எதை பத்தி நான் எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஹேர் ஃபால் ஆகுது ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணவே கூடாது ஒரு ஒரு முடி வந்து நம்ம தலையில இருந்து போகுது அப்படின்னா புதுசா ஒரு முடி வளரப்போகுதுன்னு நினைச்சுக்கோங்க அதுதான் வந்து நம்மளோட முடிக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் நமக்குமே அப்படிதான் எல்லா விஷயத்துலயும் எதுவுமே ஒண்ணு கைவிட்டு போச்சுன்னா அதை வந்து நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அதை எப்படி நமக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பாருங்க இப்போ ஒரு வருஷமா கரெக்டா ஒரு வருஷம் தான் இருக்கும் ஒரு 11 மாசம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க 11 மாசத்துல எனக்கு வந்து இவ்வளவு முடி கலைஞ்சிருக்கு உண்மையிலே இந்த முடி வந்து கலைஞ்ச முடி தான் நான் ஒவ்வொரு முடியும் நான் எடுத்து வச்சு நான் வந்து ஒரு நாள் கூட நான் கீழே போட்டதே கிடையாது இவ்வளவு
முடி வந்து உதிர்ந்துருச்சு அப்படின்னா என் தலையில வந்து முடியே இருந்திருக்காது. ஆனா நான் வந்து என் முடியை கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்குவேன், அதனால எனக்கு கொஞ்சம் முடி இருக்கு. நீங்களும் வந்து முடி கொட்டுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் கொடுக்குற டிப்ஸ், நான் சொல்ற சீக்ரெட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து கொட்டின இடத்துல முடி தானா வளரும். இன்னொன்று, இந்த முடியை வந்து நீங்க பத்திரமா ஒரு பையில வந்து போட்டு வச்சுக்கோங்க. நீங்க வந்து கவர் போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு பூச்சி விழுகும். இதை வந்து நீங்க வந்து வெளியே வந்து வைக்க கூடாது. இந்த மாதிரி பையில போட்டு நான் இது எந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறேன். இந்த மாதிரி இந்த இதில் தான் வந்து நான் வந்து இந்த முடியை வந்து வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம வெளியே வச்சோம்னா கண்டிப்பாக வந்து பூச்சி மாதிரி ஒன்று விழுவும். அது வந்து விழுந்துச்சு அப்படின்னா நம்ம பின்னும்போது நம்மளால் பின்ன முடியாது. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த முடி வந்து சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. என்னோட ஓன் ஹேர் மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேரை பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. இது என்னோட முடி, இது வந்து நான் வச்சுருக்கிற என்னோட ஜவுரி முடி. எந்த வித்தியாசமும் தெரியாது. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நானே பின்னியிருக்கேன். எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து நான் வந்து நீங்கள் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளோட சொந்த முடியை நம்ம வந்து ஜவுரி போடுறப்போ அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வியூவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அந்த ஹேர் ஆயில் வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டிங்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நாங்கள் போடும்போது வெளியே ரொம்ப காத்தடிச்சிச்சு, எங்களால் வெளியே வச்சு பண்ண முடியல. பட் இன்னொன்று வந்து லைட்டிங் ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. நான் வந்து அதுக்கு சரி பண்ணிடுறேன். பட் ஆனால் மறுபடியும் அந்த வீடியோ வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியாது. ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போட முடியாது. நான் அடுத்த ஹேர் ஆயில் வீடியோவில் நான் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சேம் ப்ராப்ளம் தான், எனக்கு லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு வீடியோவையும் நான் கொஞ்சம் கிளியராக போடுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது இந்த வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.